தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் வைத்தியர் சுட்டுக் கொலை, பிளட் உறுப்பினருக்கு மரண தண்டனை, இளஞ்செழியின் அதிரடி தீர்ப்பு. 55 வயதான காதலியின் நகைகளை திருடிய 28 வயது காதலன். யாழில் வீடு புகுந்து சங்கிலி, தொலைபேசி கொள்ளையிட்டவர் மடக்கி பிடிப்பு. ஆலயங்கள் உடைக்கப்பட்டு அம்மனின் தாலி களவு. ஒரு மணி நேர சிரிப்பிற்காக பணத்தை அள்ளி இறைக்கும் ஜப்பானிய மக்கள். விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி மட்டுமே. அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கராஜ் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். வவுனியாவில் வைத்தியர் இருவரை சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. வவுனியாவில் கடந்த 2009 ஆண்டு 4 மாதம் 20 தேதி கட்குழியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியர் இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட எதிரிக்கு எதிராக வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் சட்டமா அதிபரினால் வவுனியா மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. மேல்நீதிமன்றில் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் உயிரிழந்தவரின் உடலில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட துப்பாக்கி தோட்டாக்கள் எதிரியால் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மன்று உறுதிப்படுத்தியது. அந்த வகையில் எதிரி குற்றவாளியாக இனங்காணப்படுவதாக மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்கமைய அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. வவுனியாவை சேர்ந்த நெடுமாறன் என்று அழைக்கப்படும் சிவநாதன் பிரேமநாத் என்ற நபருக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்த நபர் பிளட் அமைப்பின் வவுனியா வேப்பங்குளம் முகாமிற்கு பொறுப்பாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் 14 வருடங்களாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்தது. நேற்றைய தினம் தீர்ப்பின் பின்னர் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 55 வயதான காதலியிடம் தங்க நகைகளை திருடிய 28 வயது காதலனை கழனி காவல்துறையினர் கைது செய்தனர். நிதி நிறுவனம் ஒன்றின் உதவி முகாமையாளராக பணிபுரியும் காதலன் பல வருடங்களாக குறித்த பெண்ணுடன் காதல் தொடர்பை கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முன்வந்ததால் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக குறித்த பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் காதலனை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அவரிடமிருந்து தங்க பொருட்கள் எதனையும் மீட்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தத்துறையில் வீடு உடைத்து 5.5 பவுன் தங்கச்சங்கிலியை திருடிய நபரொருவர் 2 மணித்தியாலத்திற்குள் பருத்தத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட நகைகளையும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தத்துறை 2 குறுக்குத்தெரு பகுதியை சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பம் என்று தேவை நிமித்தம் நேற்று காலையில் வெளியில் சென்றதாகவும் அதனை சாதகமாக பயன்படுத்திய திருடன் வீடு உடைத்து 5.5 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றதாகவும் தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் நண்பகல் 12 மணி அளவில் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து 2 மணித்தியாலத்திற்குள் 3 குறுக்குத்தெரு பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரிடமிருந்து திருடப்பட்ட சங்கிலியும் மீட்கப்பட்டதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்தனர். திருடப்பட்ட கையடக தொலைபேசியை திருடன் உடனேயே விற்பனை செய்த நிலையில் இதன் மூலமாக பருத்தித்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விரைந்து செயற்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சந்தேக நபரை 2 மணித்தியாலங்களுக்குள் கைது செய்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் திருடப்பட்ட தங்க நகை மண்ணில் புதைத்து வைத்திருந்த நிலையில் பருத்தித்துறை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் கைதான சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட தங்க நகைகளையும் பருத்தித்துறை போலீசார் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். லுணுக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 2 பகுதிகளில் உள்ள ஆலயங்கள் உடைக்கப்பட்டு உண்டியல், அம்மன் தாலி உள்ளிட்ட பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. எல்டராடோ தோட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னி மாரியம்மன் பத்னி ஆலயம் உடைக்கப்பட்டு அம்மன் சிலைகளுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த 3 தாலிகள், தாலி பொட்டுகள், கண்மலர்கள், உண்டியல், டிவிடி பிளேயர் என்பன களவாடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் லுணுகல போலீஸ் நிலையத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இதேவேளை லுணகல போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தாலி தாலி பொட்டு மற்றும் உண்டியல் என்பனவும் களவாடப்பட்டுள்ளன. இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதுடன் லுணகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சிரிக்க மறந்த மக்களுக்கு அதனை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை ஜப்பானிய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலேயே டோக்கியோவில் உள்ள கலைக்கல்வி நிறுவனம் சிரிக்க மறந்த ஜப்பானிய மக்களுக்கு சிரிக்க கற்றுக் கொடுக்கும் வகுப்புகளை செயல்படுத்துகிறது. இதற்காக ஒரு மணி நேரம் நீடிக்கும் ஒரு பாடத்திற்கு 7,700 yen செலவழித்து ஜப்பானிய மக்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்கின்றனர். உலகில் கொரோனா தொற்று உச்சகட்டத்தை 8,00,000 பலியான நிலையில் மக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் கொரோனா பரவுதலால் மக்கள் மத்தியில் முகக்கவசம் அணியும் பழக்கமும் காணப்பட்டது. மேலும் ஜப்பானிய அரசினால் முகக்கவசம் அணியும் முறை நீக்கப்பட்டாலும் சிலர் அதனையே வழக்கப்படுத்தி கொண்ட தன்மைகள் காணப்பட்டுள்ளன. இதன் தாக்கத்தால் ஜப்பானியர்கள் சிரிக்கவே மறந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையிலேயே ஜப்பானிய அரசு மேற்காணும் செயற்பாடுகளை செயல்படுத்தி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் வைத்தியர் சுட்டுக்கொலை, பிளட் உறுப்பினருக்கு மரண தண்டனை, இளஞ்செழியின் அதிரடி தீர்ப்பு. 55 வயதான காதலியின் நகைகளை திருடிய 28 வயது காதலன். யாழில் வீடு புகுந்து சங்கிலி, தொலைபேசி கொள்ளையிட்டவர் மடக்கி பிடிப்பு. ஆலயங்கள் உடைக்கப்பட்டு அம்மனின் தாலி களவு. ஒரு மணி நேர சிரிப்பிற்காக பணத்தை அள்ளி இறைக்கும் ஜப்பானிய மக்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.